நாம் சுத்தம் காட்டுகிறோம் என்று பேசி பிரயோசனம் இல்லை. பேரின்பத்தை விளக்கம் செய்ய வேண்டும், உவமை வேண்டும். உவமை எது? சிற்றின்பந்தான் உவமை. இத மணிவாசகர் எப்படி விளக்கம் பண்ணுகிறார் என்று பார்க்க வேண்டும். இதை நான் சொல்ல போகிறேன். இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயது வரை இது அப்படியே நீங்க கேட்டு எனக்கு சம்மதம் சொல்ல வேண்டும். அப்பதான் நான் சிந்திச்சது சரி என்றாகும். ஆண் பெண் என்கின்ற பேதம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை இல்லை. பக்கத்து வீட்டு பையனும் இந்த வீட்டு பெண்ணும் ஆளையாள் கட்டி புரண்டு சண்டை பிடித்து விளையாடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரை பேதம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் பெண் ஆளாகிறாள். பெண் ஆளாகிறாள். இந்த ஆளாகிறாள் என்பதற்கு எங்க ஊரிலே பெண் ஆளாகிவிட்டாள் என்பதை பக்குவப்பட்டு விட்டாள் என்று எங்க ஊரிலே சொல்வார்கள். அது இந்த ஊர்லயும் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. பெண் பக்குவப்பட்டு விட்டாள் என்றால் ஆளாகிவிட்டாள் என்று அர்த்தம். யாழ்ப்பாணத்திலே அது ஒரு வழக்கு. இதுவரை ஆணும் பெண்ணுமாக கூடித்திருந்தவர்கள் ஒருவரை ஒருவரை பற்றி நாட்டம் ஏற்படவில்லை. இந்த பெண் ஆளாகின உடனே அவள் விலகுவாள், இவன் விலகுவான். ரெண்டு பேருக்குடையிலே பேதம் வந்துவிடும். இங்க பாருங்கள், இறைவன் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் நம்மோடு கூடி கழித்தபடி ஒன்றாக இருக்கிறான். நமக்கு அது தெரியவில்லை. என்றைக்கு ஆன்மா பக்குவப்படுகிறதோ ஆளாகிறதோ அன்றைக்கு அதற்கு ஞானம் வந்துவிடும். நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்ல போகிறேன். இப்ப பெண் ஆளாகிவிட்டால் அதுவரை சேர்ந்து பழகியவர்கள் இந்த ஆடவன் அவளை கண்டவுடனே கொஞ்சம் விலகி போவான். இந்த பெண் அவனை கண்டவுடனே ஞானப்படுவாள். இது நீங்க உலகியல்ல வச்சு சிந்திக்க வேணும். நீங்க இதை சிந்திச்சுட்டீங்களன்னா பேரின்பம் தானா புரிஞ்சிடும். அவனை பார்த்து வழக்கமா டே என்று இடிச்சு சண்டை பிடிச்சு அவனை தள்ளி விடுத்து கீழே மேலே ஏறி உட்கார்ந்தவள் இப்ப ஆளாகி விட்டாள். அவனை கண்டு வெக்கப்பட்டு மெல்லமா அந்த பக்கமா போவாய். என்ன ஆயிற்று? இவர்களுக்குள்ளே நாட்டம். அதுவரை இவளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்த ஆடவன் இவள் எப்போ இந்த வீதியாளை வருவான் என்று காத்திருக்க தொடங்குவான். இது நடக்கிறதா இல்லையா? பெரியவர்கள் தங்கள் பழைய அனுபவங்களை நினைத்துக் கொள்க, இளையவர்கள் தற்போதைய அனுபவங்களை ஏற்றுக்கொள்க. அதுவரை ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. இப்போ ஆடவன் அவளுக்காக காத்திருப்பான். முதல் நிலை, நான் காமத்திலே முதல் நிலை சொல்லுகிறேன். இந்த பெண் ஆடவன் இவள் தன்னை பார்க்க மாட்டாளா சிரிக்க மாட்டாளா என்று ஆடவன் காத்திருக்க தொடங்குவான். ஆனால் பெண் ஆரம்பத்திலே அவனை பற்றிய கவலையே இல்லாமல் இருப்பது போல் காட்டுவாள். இங்கேயும் வச்சு பொறுத்துக, அங்கேயும் வச்சு பொறுத்துக. அவள் திரும்பியும் பார்க்க மாட்டாள் பெண். ஆனால் உள்ளத்துக்குள்ளே நாட்டம் இருக்கும், வெளியிலே காட்ட மாட்டாள். ஆடவன் பின்னால முன்னால கலைப்பான். அவள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பான். டியூட்டோரியல் காலேஜுக்கு போனா டியூட்டோரியலுக்கு போவான், கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போவான். இதுவே இவனுக்கு வேலை. அவளோ அதை திரும்பியும் பார்க்காம அந்த பக்கமா போவாள். இதுதான் சிற்றின்பத்தின் ஆரம்ப நிலை. பேரின்பத்திலும் இதுவே ஆரம்ப நிலை. ஆன்மா பக்குவப்பட்டதும் இறைவன் சுற்றி சுற்றி வந்து அந்த ஆன்மாவை அவன் தேடுவான். இந்த துரத்துதல் எதுவரை நடக்கும் என்றால் பெண்ணின் சம்மதம் கிடைக்கும் வரைக்கும் இந்த துரத்துதல் நடக்கும். இந்த பெண் முதல் அலட்சியம் பண்ணுவாள். பிறகு இவன் பின்னாலேயே விட்டு விட்டு துரத்தியது அவளுக்கு மனதிலே இரக்கம் வரும். என்னிலே ஏதோ அன்பிருக்கிறபடியால் தானே அவர் துரத்துகிறார், ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாள். நினைத்த உடனே அந்த சம்மதத்தை அவனுக்கு தெரிவிப்பாள். தெரிவித்த உடனேயே நிலைமை மாறிவிடும். இதெல்லாம் ரொம்ப ரகசியம் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கைக்கும் சொல்றேன் பேரின்பத்துக்கும் சொல்லுகிறேன். சம்மதம் பெண் சொல்லும் வரைக்கும் ஆண் பின்னாலே முன்னாலே திரிந்து அவளுடைய சம்மதம் பெற நினைப்பான். சம்மதம் கிடைச்சு விட்டதுன்னு வைங்க, சரி நானும் உன்னை காதலிக்கிறேன் இவள் சொல்லிட்டாள் வைங்க, அதுக்கு பிறகு அவன் மிடுக்கு காட்ட ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு காலையில நீ அங்க கோயிலுக்கு வர வேணும், பச்சை சேலை சிவப்பு தாவணியோடு வந்திருக்க வேணும், இவன் போயே ஆக வேணும். இல்லாவிட்டா அவன் ராங்கி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏனென்றால் பெண்ணுக்கு இவனிடம் தன்னை ஒப்புக் கொடுப்பதென்று முடிவெடுத்த பிறகு எங்கே இவன் தன்னை கைவிட்டு விடுவானோ என்று அச்சம் வந்துவிடும். ஆகவே அவன் என்னென்ன சொல்லுகிறானோ அத்தனைக்கும் இந்த பாவி பெண் உடன்பட்டே ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் இவன் தன்னை விட்டு விடுவானோ என்ற பயம். இடையவனே விட்டுடுதி கண்டாய் திருவாசகம். புறம்புருந்தும் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமான் பின்னால விட்டு துரத்தினார். பிறகு என்ன சொல்லுகிறார்? சடையவனே என்னை கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். ஐயோ என்னை கையை விட்டுற மாட்டியே என்று இந்த பெண் கேட்கிற வரி திருவாசகத்திலே ஒலிக்கிறது.
விடையவனே விட்டுழுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கரசே, சட கடையவனே தடையவனே, என்னை தளம்பேன் எம்பிரான், என்னை தாங்கிக் கொள்ளேன், என்ன விட்டுறாதே விட்டுறாதே. எல்லா பெண்களும் காதலிலே இந்த நிலை வந்த உடனே காதலனை கெஞ்சுவார்கள், என்னை கைவிட மாட்டீர்களே கைவிட மாட்டீர்களே, விட்டுழுதி கண்டாய். இது ரெண்டாவது நிலையா? மூன்றாவது நிலை என்னாகும்? இவள் தனக்கு ஆட்பட்டு விட்டாள் என்று தெரிந்ததும் இவன் இவளை அனுபவிக்க நினைப்பான். இயற்கை உந்துதல், இவளை அனுபவிக்க நினைப்பான். இவளை அனுபவிக்க வேண்டும் என்றதும் இவள் முதலிலே இயல்பான உலக நாணம் காரணமாக உலகம் பலிக்குமே என்று அஞ்சுவாள். அதிலே இருந்து இவளை விடுவித்து அவன் அழைத்துச் செல்வான். அதை மணிவாசகர் சொல்லுகிறார், ஊரவர் பழிப்புரை பூனது ஆக, அதாவது ஊர் மக்கள் சொல்லுகிற அந்த பழிச்சொல்லு தனக்கு நகைகளாக ஆகும்படி ஆகிவிடுவாளாம். இப்போ இந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும் இந்த தலைவன், என்ன செய்வது? முதல் இவளுக்கு பின்னாலே இவன் இருந்தான், இப்பொழுது இவள் இவனை கெஞ்சுகிறாள், இவள் எனக்கு நான் தனக்காக வேண்டும் என்று பயப்படுகிறாள் என்று தெரிந்த உடனே இவனுக்கு ஒரு மிடுக்கு வந்துவிடும், இவனுக்கு அனுபவம் வேண்டும், அந்த தலைவனுக்கு அனுபவம் வேண்டும், என்ன செய்வான்? தனி இடத்துக்கு அழைத்து போவான், தனி இடத்துக்கு அழைத்து போவான், அப்போதான் அவளை அனுபவிக்க முடியும். உண்டல்லவா? தனி இடத்துக்கு அழைக்கிற பொழுது ஊர் இவளை தூற்றும், அந்த தூற்றுதலை இவள் கவலைப்பட மாட்டாள். ஒரு எல்லைக்கு மேலே எனக்கு இந்த தலைவன் தான் வேண்டும், ஊர் என்னவும் சொல்லிவிட்டு போகட்டும், அவன் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு அவன் அழைத்தால் நான் போகிறேன். தனி இடத்துக்கு போய் அவளை அனுபவிக்க வேண்டுமானால் அடுத்த நிலை, ரொம்ப மனதை உயர்த்தி கொண்டு கேளுங்கள், நிர்வாணம். அந்த தலைவன் தலைவியை அனுபவிக்க அவள் நிர்வாணப்படுத்தப்பட வேண்டும், இறைவன் ஆன்மாவை அனுபவிக்க அந்த ஆன்மா பரிநிர்வாணப்பட வேண்டும், பரிநிர்வாணப்பட வேண்டும். இதேதான் பாருங்கள், உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா பக்குவப்பட்ட உடனே இறைவன் ஆட்கொண்டு அதை தனியே அழைப்பான். இந்த உலகம் அவளை கிண்டல் செய்யும், இவன் பைத்தியக்காரன், அவளை என்னென்ன சொல்ல முடியுமோ, ஆன்மீகவாதிகளை உலகம் கிண்டல் செய்யும், இதை பற்றியே கவலைப்படாமல் எவை இறைவனுக்கு பின்னாலே எந்த ஆன்மா போகிறதோ அந்த ஆன்மாவை இந்த உலகப்பற்று என்கின்ற ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி இறைவன் ஆட்கொள்வான். அதற்குத்தான் பேரின்பம் என்று பெயர்.